பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியே மாப்பிள்ளையையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. மாப்பிள கவி ரெண்டு பேரும் அண்ணிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இருங்க இருங்க. குங்குமம் எடுத்துட்டு வந்துட்டோம். அஞ்சலி போய் குங்குமம் எடுத்துட்டு வா போ. எப்படி சித்ரா, அஞ்சலி குங்குமத்தை எடுத்துட்டு வரும்போது அதை நீ கீழே தட்டி விட்ட. என்னத்த சொல்றீங்க? அஞ்சலி குங்குமத்தை கொட்டிட்டா நல்ல காரியம் நடக்கும்போது குங்குமத்தை கொட்டி அபசகுணமாக்கிட்டாளேன்னு அஞ்சலிய இவளுகெல்லாம் சேர்ந்து திட்டுவாளுகள்ல? ஆமா, இல்லைனாலும் அவளுங்க அஞ்சலியை திட்டவே மாட்டாளுங்க பாரு. ஒரு நாளைக்கு 1000 வாட்டி திட்டுறாளுங்க. இது 1001 இறந்துட்டு போட்டோம். நீ போய் குங்குமத்தை தட்டி விடு. எதுக்கு தட்டி விட சொல்றீங்க? குங்குமம் கொட்டினா அபசகனம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான். அபசகனம் ஆயிருச்சுன்னு சொல்லி அதை வச்சு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம். சூப்பர் ஐடியா சித்ரா. அஞ்சலி வரப்போற, சீக்கிரம் போ போ போ. என்ன ரஞ்சிதம், உன் மருமக இப்படி சொதப்பிட்டா? நமக்கு வர்றதெல்லாம் இப்படிதான் தத்தியா வரும் போல இருக்கு. ஒரு வில்லத்தனத்தை சரியா பண்ண தெரியுதா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன செய்ய போற? வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு குங்குமத்தை கூட பார்த்து எடுத்துக்கிட்டு வர தெரியாது, இப்படியா கொட்டி கவுக்கிறது? இவகிட்ட எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்ற? இவதான் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவளாச்சு. அபசகுண மாதிரி குங்குமத்தை கொட்டிட்டு நிக்கிறா பாரு. ஆமா ஆமா, அவளை திட்டுறதெல்லாம் இருக்கட்டும். அவ தெரிஞ்சோ தெரியாமலோ குங்குமத்தை கொட்டிட்டா. நீ சொன்ன மாதிரி இது அபசகுணமாச்சே. அதுக்கு இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல, உடனே நிச்சயத்தை நிறுத்திடுங்க. அதான் பிள்ளைங்களுக்கு நல்லது. என் மனசு சொல்லுது, பிளீஸ் பிளீஸ் நிறுத்திடுங்க. ஆமாமா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நாம நிச்சயதார்த்தத்தை நடத்தணும்னா அப்புறம் அது பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் நல்லது. இல்லை இல்லை, அத்தை சொல்ற மாதிரி நிச்சயத்தை நிறுத்துறது தான் நல்லது. பேசாம நிறுத்திடுங்க.
பாத்தியா என் மருமக என்னமோ நடிக்கிறா. சூப்பர். கடவுளே நான் என்ன செய்வேன்? இருங்க, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? குங்குமம் கொட்டினா சகுனம் சரியில்லைன்னு யார் சொன்னது? நல்ல விஷயம் நடக்கும்போது குங்குமம் கொட்டினா கோபுரம் மாதிரி ஜொலிப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்ல சகுனம் தான். அதனால அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். என்னத்த நம்ம பிளான் இப்படி புஸ்துன்னு ஆயிடுச்சு? அந்த அம்மா குங்குமம் கொட்டினது கூட நல்ல சகுனம்னு சொல்லி பாசிட்டிவா மாத்திருச்சே. இதுக்கப்புறமா உங்க மனசுல ஏதாவது பிளான் இருக்கா சொல்லுங்க. நானும் இதை எதிர்பார்க்கல. சரி விடு, ஏதாவது பண்ணுவோம். அஞ்சலி, குடிக்க கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் தாங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன் சொன்னாங்களே, வரலையா? அஞ்சலி, ஏன் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க?